நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 370 அதிகமான தொகுதிகளில் வாக்குகள் பதிவான எண்ணிக்கையும் வாக்குகள் எண்ணப்பட்ட எண்ணிக்கையும் பொருந்தாமல் வித்தியாசத்தோடு இருக்கிறது. அது சம்மந்தமாக எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேள்வி கேட்கும்போது அவங்க எந்த ஒரு பதிலும் தரமாக இருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவினுடைய 17th மக்களவைத் தேர்தல் ஒரு 2 கோலாகலமாக நடைபெற்று முடிஞ்சு அதோட முடிவுகள் 23rd அறிவித்தாங்க. மோடி அவர்களுடைய தலைமையில் 2 முறையாக இப்போ ஆட்சியை அமைச்சு ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு வெப்சைட்டில் வாக்குகள் பதிவான எண்ணிக்கையினுடைய விபரத்தை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளோ வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற டேட்டாவையும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு எவ்வளோ பேர் ஓட் போட்டிருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கையும் வாக்குகள் எண்ணப்பட்ட அன்னைக்கு அதே தொகுதியில் எவ்வளோ பேருடைய வாக்குகளை எண்ணியிருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கையும் பொருந்தாமல் இருக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில் 1ஆம் கட்ட, 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்ட தேர்தல் எங்கெல்லாம் நடந்ததோ அந்த தொகுதிகளுக்கான ஃபைனல் டேட்டா அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. 5ஆம் கட்ட, 6ஆம் கட்ட, 7ஆம் கட்ட தேர்தல் எந்தெந்த தொகுதிகள்லாம் நடந்ததோ அதெல்லாம் வந்து எஸ்டிமேட்டட் டேட்டா அப்படின்றதையும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த முதல் 4 டேட்டா, ஏன்னா அதான் ஃபைனல்னு சொல்லியிருக்காங்களே, அதை மட்டும் எடுத்துக்கலாம். அது மட்டும் எத்தனை தொகுதிகள்னு பார்த்தோம்னா 373 தொகுதிகள். இந்த 373 தொகுதிகள்லையுமே வாக்குப்பதிவு நடத்தப்பட்ட அன்றைக்கி எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்ற எண்ணிக்கையும் வாக்குகள் எண்ணப்பட்ட அன்னைக்கு எவ்வளவு வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கையும் வித்தியாசமா இருக்கு. தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம்னா காஞ்சிபுரம் தொகுதியில் 12,14,086 ஓட்டுகள் தான் பதிவாயிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் வாக்குகள் எண்ணப்பட்டது 12,32,417. இதில் இருக்கக்கூடிய முரண்பாடு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,331 ஓட்டுகள். அதே மாதிரியே தர்மபுரி தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வாக்குகள் பதிவான எண்ணிக்கை 11,94,440. ஆனால் வாக்குகள் எண்ணப்பட்ட எண்ணிக்கை 12,12,311. இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தோம்னா 17,871 ஓட்டுகள். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வாக்குகள் பதிவானது 13,88,666. வாக்குகள் எண்ணப்பட்டது 14,03,178. இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் 14,512 ஓட்டுகள். தென் சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா 11,11,681 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. எண்ணப்பட்ட ஓட்டுகளோட எண்ணிக்கை 11,23,410. இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் 11,729 ஓட்டுகள். திருவள்ளூர் தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா 13,95,121 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. வாக்குகள் எண்ணப்பட்டது 14,03,349. இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் 8,228 ஓட்டுகள். இந்த வித்தியாசம் தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க, உத்தரப்பிரதேசத்தில் மதுரா அப்படின்ற தொகுதியில் 10,88,206 ஓட்டுகள் தான் பதிவாயிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் வாக்குகள் எண்ணப்பட்டது 10,98,112. இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் 9,906 ஓட்டுகள். பீகார் மாநிலம் ஆரங்காபாத் அப்படின்ற தொகுதியில் 9,30,758 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. ஆனால் 9,39,526 ஓட்டுகளை எண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் 8,768. அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சல் வெஸ்ட் அப்படின்ற தொகுதியில் 3,36,161 ஓட்டுகள் பதிவாயிருக்கு. 3,44,122 ஓட்டுகளை எண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் 7,961. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வித்தியாசங்கள் அதிகளவு இருக்கக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகள் மட்டும்தான். 373 தொகுதியிலுமே இந்த மாதிரி மிஸ்மேட்ச் ஆயிருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த வித்தியாசம் சம்மந்தமாக குவிண்ட் அப்படின்ற மீடியா வந்து கேள்வி கேட்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட. குவிண்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி இரண்டு மொழிகள்லையும் தங்களுடைய செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு பத்திரிகை நிறுவனம். இந்த குவிண்ட் நிறுவனம் 27th உங்களோட வெப்சைட்டில் கொடுத்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது, அதுக்கான விளக்கத்தை கொடுங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. மெயில் மூலமாக அனுப்பியிருக்காங்க. அப்போ எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு வந்து நாங்கள் கூடிய சீக்கிரமே ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது மர்மமான முறையில் அந்த எந்தெந்த டேட்டாலாம் எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்டில் அனுப்பிச்சிருந்தாங்களோ அந்த டேட்டா எதுவுமே அங்கே இல்லை, டெலிட் பண்ணியிருக்காங்க. அப்போ குவிண்ட் வந்து திரும்பவும் கேள்வி கேட்குறாங்க, எதனால இப்படி டெலிட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் கேட்டதுக்கும் இன்னும் பதில் சொல்லலை அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில், இல்லை அந்த டேட்டாலாம் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் முழுசாக தொகுத்துட்டு நாங்கள் தெளிவான டேட்டா வந்து மீண்டும் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்ற பதிலை மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ திரும்பவும் குவிண்ட் விடுறதா இல்லைங்க, மீண்டும் அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க ரொம்ப டீட்டெயிலாக, இது வந்து நீங்கள் கொடுத்த டேட்டா நாங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இது வந்து நீங்கள் கொடுத்த டேட்டா தான், இதையும் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இது ரெண்டையும் நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்கள், இவ்வளோ வித்தியாசங்கள் இதில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு மெருசாக ஒரு மெயில் கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் கிட்டேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. சரி, மெயிலில் தான் ரிப்ளை பண்ண மாட்டாங்க,
பண்ணுறாங்க, நேரிலே சந்திச்சிடலாம்னு சொல்லி குவிண்ட் நிறுவனமும் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கான அனுமதியோ வாய்ப்போ தேர்தல் ஆணையம் சைட்லேருந்து கொடுக்கப்படவே இல்லை. தேர்தல் ஆணையத்திலேருந்து இவங்களுக்கு மெயில் பண்ணும்போது சொல்லக்கூடிய ஒரே விஷயம், கொஞ்சம் டைம் வேணும், அதுக்கப்புறம் தான் நாங்கள் அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றது மட்டும்தாங்க. இதில் நமக்கு எழக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னென்னா, தேர்தல் May 19 முடிஞ்சிருச்சு, May 23 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிட்டாங்க, இவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, இன்னைக்கு தேதி June 3 ஆயிடுச்சு. மத்தியில் புதிய அமைச்சர்கள் மட்டும் பிரதமர் மோடி பொறுப்பேற்றுக்கிட்டு புதிய ஆட்சியை தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னமும் தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளோ டைம் தான் வேணும் அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பொதுவாக இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, என்னைக்கு வாக்குப்பதிவு நடக்குதோ அன்னைக்கே அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி வந்து உயர் அதிகாரிக்கு எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்ற விவரத்தை 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் வாக்குகள் எண்ணப்பட்ட அன்னைக்கும் உயர் அதிகாரிக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த அப்டேஷன்லாம் உடனே நடந்து முடிந்த பிறகும் இன்னமும் தேர்தல் ஆணையத்துக்கு எதுக்காக டைம் கேட்குறாங்கன்றது மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இது சம்மந்தமாக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி ராவத் அவர்கள்கிட்ட பேசும்போது, இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸான பிரச்சனை, இது எனக்கே ரொம்ப புதுசாக இருக்குது, இந்த மாதிரி பாஸ்டில் நான் இருந்த சமயத்துலலாம் நடந்ததே இல்லை அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை இப்போ தான் புதுசாக வந்திருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி எதுவும் தேர்தலில் நடந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது, மத்திய பிரதேசத்தில் கடந்த November 2018 நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் இதே பிரச்சனை வந்திருக்குங்க. வாக்குகள் பதிவான எண்ணிக்கை மற்றும் வாக்குகள் எண்ணப்பட்ட எண்ணிக்கை, அங்கே இருக்கக்கூடிய 230 தொகுதிகளில் 204 தொகுதிகளில் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. இந்த பிரச்சனை தொடர்பாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசும்போது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஓட்டு கூட மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அப்படி ஓட்டு எண்ணிக்கையின் போது ஏதாவது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அது யாரை எண்ணுறாங்களோ அந்த அதிகாரி உடனுக்குடனே உயர் அதிகாரிக்கு தெரியப்படுத்தணும், இதை வந்து ஒரு மிகப்பெரிய சீரியஸான இஷ்யூவாக தான் எடுத்துக்கிறணும், எலெக்ஷன் கமிஷன் இது சம்மந்தமாக அவங்களே முன் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அது தொடர்பான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தே ஆகணும். அப்பனா தான் இந்த ஓட்டுப்பதிவு மற்றும் தேர்தலின் போது இருக்கக்கூடிய ஒளிவு மறைவு இல்லாத வெளிப்படைத்தன்மையை மக்கள்கிட்ட உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த தொகுதிகள் எல்லாத்துலேயுமே வாக்குகள் பதிவானதை விட வாக்குகள் எண்ணப்பட்ட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஆனால் இங்கே ஒரு சில தொகுதிகளில், குறிப்பாக திரிபுரா வெஸ்ட் அப்படின்ற தொகுதியில் வாக்குகள் பதிவானது 1,21,131, ஆனால் வாக்குகள் எண்ணப்பட்டது 1,11,362. இங்கே எவ்வளோ வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 19,776 வாக்குகள் வந்து கம்மியாயிருக்கு. இதே மாதிரியே புவனேஸ்வர் தொகுதியில் 1,11,754 ஓட்டுகள் வந்து பதிவாயிருக்கு, அதில் வாக்குகள் எண்ணப்பட்டது 1,03,704 வாக்குகள் மட்டும்தான், இதில் 8,050 ஓட்டுகள் வந்து குறைவாயிருக்கு. இந்த மாதிரி வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சோடனே எக்ஸ்பர்ட்ஸ் இன்னும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா எப்பவுமே ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா போலிங் டே அன்னைக்கு என்ன எஸ்டிமேட்டட் டேட்டா அப்படின்னு குறிப்பிடுறாங்களோ அதை விட வாக்குகளோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையிறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த பிரச்சனை வந்து இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இது சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் சரியான ஒரு முடிவை சரியான ஒரு பதிலை கொடுப்பாங்களா, ஃபைனல் டேட்டா என்ன, ஏன்னா அவங்கள்ட்டருந்து வரக்கூடிய ஒரே பதில் என்னென்னா நாங்கள் வந்து இன்னும் ஃபைனல் டேட்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கல, ஃபைனல் டேட்டா வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான். இன்னும் ஒரு மாதத்துக்கு கிட்ட ஆகும்போது தேர்தல் முடிஞ்சு இன்னமும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான டைம் ஏன் பத்தலை, ஏன் ஃபைனல் டேட்டாவை இவ்வளோ லேட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் சரியான விளக்கம் கொடுத்தே ஆக வேண்டும், அது அவங்களுடைய கடமை. ஏன்னா ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் வந்து 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் கூட ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்க்கும்போது 20,000 டச் பண்ணுது. அப்படி இருக்க சூழ்நிலையில் வெற்றி வாய்ப்பை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் இது சம்மந்தமான சரியான விளக்கத்தை கொடுத்தே ஆக வேண்டும். இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோ எதிர்க்கட்சியோ சுப்ரீம் கோர்ட்டோ நேரடியாக தலையிட்டு இதில் என்ன தீர்வு அப்படின்றத பார்த்துட்டு ஒருவேளை இதில் முறைகேடு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சால் மறுதேர்தல் நடத்துறதுக்கும் முன் வர வேண்டும் அப்படின்ற கோரிக்கை இங்கே முன் வச்சுக்கிறோம். இதை தாண்டி இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்றத எங்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்த்தோன்னா, ஜனநாயக தேர்தல் ஜனநாயகத்தினுடைய தாயகமாக பார்க்கப்படக்கூடிய பிரிட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் பேப்பர் பேலட் அப்படின்ற மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அங்கே இல்லை. ஜெர்மனியில் 2005 தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஆனால் 2009 அதை நீக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இது ஜெர்மன் நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அதில் டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது சுத்தமாக இல்லைன்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம விட வளர்ந்த நாடுகளை இவிஎம் அப்படின்றத தூக்கி போட்டு பழைய முறையான அந்த பேப்பர் பேலட் சிஸ்டம் அப்படின்ற முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளும் அந்த முறைக்கு மாறினா என்ன தவறு இருக்குது? மேலும் இது சம்மந்தமாக மக்கள்கிட்டே கருத்து கேட்கும்போது அவங்களும் நிறைய மக்கள் வந்து பேப்பர் பேலட் சிஸ்டம் தான் ரொம்ப வெளிப்படையாக இருக்குது, நியாயமான முடிவாகவும் இருக்கும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதனால மத்திய மாநில அரசுகள் மீண்டும் பழைய முறையை தேர்தலில்
அமல்படுத்துறதுக்கு கலந்தாலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இங்கே முன்வைத்து கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.